நாங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அமானுஷ்யமான கோஸ்ட் ஃபோட்டோஸை கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பார்ட் டூ கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் பார்ட் டூ வேணும்னு சொல்லியிருந்தீங்க, அண்ட் அதுக்காக இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆவி யாரோடது அப்படின்னு சரியாக தெரியல. ஆனால் இந்த ஃபோட்டோ 1959 அப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் அப்படின்ற இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு. சில பேர் இந்த ஃபோட்டோ டபுள் எக்ஸ்போஷர்னால இப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, அண்ட் இன்னும் சில பேர் இல்லை இது உண்மையாகவே பேயின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உண்மையாகவே பேயின்னு நம்புகிறவங்க இந்த பேய் யாரையோ தேடுது, அப்படி இல்லைன்னா அதை நம்பலையோ இல்லை வேற யாரையோ பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கான காரணம் அந்த பேயோட கையில் இருக்கிற பைனாகுலர்ஸ். இந்த ஃபோட்டோவோட பேர் டுலிப் ஸ்டார் கேஸ் கோஸ்ட். இது 1966 கிரீன்விச்சில் உள்ள நேஷனல் மேரிடைம் மியூசியமில் எடுக்கப்பட்டது. இந்த ஃபோட்டோவில் ஒரு அமானுஷ்யமான உருவம் இந்த ஸ்டார் கேஸோட கைப்பிடியை பிடிச்சிட்டு சாஞ்சிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோ எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபோட்டோ மோசடி செய்யப்பட்டதோ இல்லை எடிட் பண்ணப்பட்டதோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனாலேயே பே இருக்கு அப்படின்ற விஷயத்துக்கு இது ஒரு ஜெனியூனான எக்ஸாம்பிளாக கருதப்படுது. கோஸ்ட் ரிசர்ச் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா இந்த ஃபோட்டோவை 1991 இல்லினாய்ஸில் உள்ள பேச்சுலர் சிமெட்ரியில் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோவை அவங்க எடுத்ததுக்கான காரணம் இந்த இடத்துல அவங்க கோஸ்ட் ஃபைண்டிங் எக்யூப்மெண்ட் காட்டின வினோதமான ரீடிங் தான். அமெரிக்காவில் சில கோஸ்ட் ஹண்டர்ஸ் பேச்சுலர் சிமெட்ரியில் கோஸ்ட் ஹண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எக்யூப்மெண்ட்டோட போயிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கோஸ்ட் எக்யூப்மெண்ட் கண்ணா பின்னான்னு ரீடிங் காட்டியிருக்கு. இது காட்டினதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்த அவங்களோட கேமராவில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் போட்டோ நம்ம டெவலப் பண்ணி பார்க்கும்போது வெள்ளை கலர் உடை அணிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரியான உருவம் ஒரு சிமிட்ரி மேலே உட்காந்துருந்ததை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. இந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து அப்படி எடுக்கும்போது இந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன பொண்ணோட பேய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபோட்டோவில் உள்ள கோஸ்ட்டை தி வெம் டவுன் ஹால் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ நவம்பர் 1995 அப்போ டோனி அப்படின்றவரால் எடுக்கப்பட்டது. இந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன பொண்ணு எட்டி பார்க்குறத நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சின்ன பொண்ணு உண்மையாக அங்கே இல்லை, இது வந்து ஒரு பேயோட உருவம்னு சொல்கிறாங்க. என்னென்னா டோனி இது உண்மையிலே பேயின்னு சொன்னாலும் லேட்டராக நிறைய பேர் இந்த ஃபோட்டோவை ஆல்ரெடி ஒரு போஸ்ட் கார்டில் இருந்து டோனி எடுத்து இந்த ஃபோட்டோவில் வச்சதை கண்டுபிடிச்சாங்க. அதனால டோனி எடுத்த இந்த ஃபோட்டோ ஒரு கோஸ்ட் ஃபோட்டோ கிடையாது, அவர் பேய் இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்காக கிளப்பின ஒரு கட்டுக்கதை. 1999 லிவர்பூல் இங்கிலாண்டில் உள்ள செப்டன் சர்ச்சில் எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோவில் பிளாக் கலர் யூனிஃபார்மோட தெரிகிற இந்த உருவம் அந்த சர்ச்சோட பழைய மினிஸ்டர்னு நம்பப்படுது. இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட அன்னைக்கு அந்த சர்ச்சில் மொத்தம் 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஃபோட்டோ எடுத்தப்போ அங்கே யாரும் இருந்ததா ஞாபகம் இல்லை. இதுதான் முதல் முதல்ல பேய் இருக்குன்னு நம்ப வச்ச கோஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ 1860 எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஃபோட்டோவை எடுத்தது வில்லியம் மம்ளர். ஒரு நாள் வில்லியம் மம்ளர் தன்னைத்தானே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக அவர் கேமரா செட் பண்ணிட்டு எம்டி ரீலில் போடுறதுக்கு பதிலாக ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு ரீலை போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துறாரு. ஸோ இதனால் இந்த ஃபோட்டோ டபுள் எக்ஸ்போஷர் ஆகி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயிருக்கு. இந்த ஃபோட்டோவில் உட்காந்துருக்கிறது வில்லியம் மம்ளர் தான். மேலே நிற்கிறது அவர் ஆல்ரெடி எப்பயோ எடுத்த ஒரு ஃபோட்டோவோட நெகட்டிவ். லேட்டராக இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான அமானுஷமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வில்லியம் மம்ளர் இதை ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக கன்வெர்ட் பண்ணுறாரு. பொதுமக்களோட இறந்து போன ரிலேட்டிவ்ஸோட நெகட்டிவை வாங்கி அதை அவங்களோட ஃபோட்டோவோட டபுள் எக்ஸ்போஸ் பண்ணி லாபம் பார்த்துருக்காரு. இந்த ஃபோட்டோ 2000 அப்போ பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலா பண்ணுற இடத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ அவங்க எடுக்கிறப்போ அவங்க யாருமே இல்லை. ஆல்சோ அவங்கக்கிட்ட இந்த ஃபோட்டோ பற்றி விசாரித்தப்போ அவங்க எந்த விதமான ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்கையும் உணரலைன்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் இந்த ஃபோட்டோவும் டபுள் எக்ஸ்போஷரால் ஆயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஃபோட்டோ டிஜிட்டல் கேமராவில் எடுக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டிஜிட்டல் கேமராவில் டபுள் எக்ஸ்போஷருக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்த ஃபோட்டோக்கு போகலாம். இந்த பிக்சர் 2006 கென்டக்கியில் உள்ள ஒரு அபண்டன் ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பட்டது. இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் உடல்நலக்குறைவால் இறந்துருக்காங்க. அண்ட் அதனால் அவங்களோட ஆவி இந்த இடத்த ஹார்ன் பண்ணுதுன்னு நம்பப்படுது. அண்ட் ரீசெண்ட் டைமில் இந்த ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவோட ரொம்ப பாப்புலரான கோஸ்ட் ஹண்டிங் ஸ்பாட்டாக திகழ்ந்து வருது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மேரி லீ அப்படின்ற ஒரு நர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்ததாக சொல்லப்படுது. அண்ட் அவங்கள ஒரு டாக்டர் ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு ஏமாத்தினதாக சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறமேட்டு அந்த நர்ஸ் தூக்கு மாட்டி இறந்து போனதாக சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஆவி தான் இந்த ஃபோட்டோவில் இருக்குன்னு சொல்லி பரவலாக நம்பப்படுது. நீல் சாண்ட்விச் அப்படின்றவர் 2008 இந்த ஃபோட்டோவை அவரோட ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸில் எடுக்கிறாரு. இந்த ஃபோட்டோவை எடுத்தப்போ அவருக்கு எதுவுமே அமானுஷமாக தெரியல. ஆனால் இதை ஃபோட்டோஷாப்பில் போட்டு எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணப்போ அவர் இந்த ஃபோட்டோவோட ரைட் சைடில் ஒரு உருவம் தெரிகிறதை பார்த்து அரண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் ஹவுஸோட கிளீனர்ஸ் இந்த பேய் உருவத்தை ஏற்கனவே இந்த ஃபார்ம் ஹவுஸில் பார்த்ததா சொல்லியிருக்காங்க.
1930களில் சான் ஆண்டோனியோ அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய ஸ்கூல் குழந்தைங்களை ஏற்றிட்டு வந்த ஒரு ஸ்கூல் பஸ் ஒரு ரயில்வே ட்ராக்கோட கிராசிங்கில் பிரேக் டவுன் ஆகி நின்றது. இதுக்கப்புறமேட்டு அந்த பக்கம் வந்த ஒரு ட்ரெயின் இந்த பஸ்ஸை இடிச்சு அந்த பஸ்ஸில் இருந்த நிறைய குழந்தைகள் உட்பட அந்த டிரைவர் இறந்து போயிட்டதாக சொல்லப்படுது. இந்த ஃபோட்டோவை அந்த ரயில்வே கிராசிங்கில் ஆண்டி அண்ட் டெபி செஸ்னி எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஒரு பேய் உருவம் தெரியாததை பார்க்கலாம். அண்ட் மக்கள் இந்த ஃபோட்டோவில் தெரிகிற ஆவி முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன குழந்தைங்களோடதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் உண்மையாக பொய்யா படுற விஷயம் இன்னைய வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் க்ரீப்பியாகவும் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் சேனலில் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.